வணக்கம். ஒரே ஒரு முறை உடலுறவு வச்சுக்கிட்டா கர்ப்பம் தரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியும்னு தான் எல்லா டாக்டர்களும் சொல்கிறாங்க. பல பெண்களுக்கு முதல் உறவிலேயே கருத்தரித்து விடுவது என்பது ரொம்பவும் சகஜமானது தான் அப்படிங்கிறது டாக்டர்களின் கருத்து. இது குறித்து அவங்க சொல்லும்போது, ஒரு பெண் வயதுக்கு வருகிறார் என்றால் அவர் கருமுட்டைகளை உற்பத்தி செய்யும் தகுதியை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு பெண் முதல் முறையாக கருமுட்டையை உற்பத்தி செய்யும் போது 2 வாரம் கழித்து அவருக்கு முதலாவது மாதவிடாய் வருது. இத்தகைய தகுதியை அடையும் பெண் கர்ப்பம் அடையும் தகுதியை பெற்றவராக இருக்கிறாங்க. கர்ப்பம் அடையும் ஒரு பெண்ணுக்கு எத்தனை முறை உடல் உறவு கொள்கிறார் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. மாறாக முதல் உறவிலேயே கூட அவரால் கர்ப்பம் அடைய முடியும். சிலருக்கு முதல் முறையிலேயே கருத்தரிக்கும், சிலருக்கு 3வது முறையில் கர்ப்பம் தரிக்கலாம், சிலருக்கோ 57வது முறைதான் கர்ப்பம் தரிக்கும் வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. அதனால உடல் உறவின் எண்ணிக்கைக்கும் கர்ப்பம் தரிக்கும் வாய்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. முதல் உறவிலும் கருத்தரிக்கலாம், பல உறவுக்கு பின்னரும் கூட கருத்தரிக்கலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். பொதுவாக 1 மாதத்தில் தொடர்ச்சியான முறையில் உறவு கொள்ளும் பெண்களில் 25% பேர் கர்ப்பம் அடைகிறாங்க. மீதி இருக்கிற 85% பெண்கள் உறவு கொள்ள தொடங்கிய 1 ஆண்டுக்குள் குழந்தை பெயரை அடைகிறார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. சிலருக்கு பாதுகாப்பற்ற முறையிலான சுதந்திரமான உறவுகளை மேற்கொண்டும் கூட கர்ப்பம் தரிக்காமல் போகலாம். அதற்கு அந்த பெண்ணோட உடல்நிலை பொறுத்து பல காரணங்கள் இருக்குது. சிலருக்கோ முழுமையான பாதுகாப்புடன் கூடிய உறவுகளிலும் கூட கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் கர்ப்பமாக வேண்டாம்னு தீர்மானிச்சிட்டாங்கன்னா ரொம்பவும் கவனத்துடன் கூடிய உறவுகளில் ஈடுபட வேண்டியது அவசியம். அதனால கர்ப்பம் தரிக்கிறது அப்படிங்கிறது உடல் உறவு எண்ணிக்கையில் இல்லை, பெண்களின் உடல் நலனுடன் கர்ப்பம் தரிக்கும் திறனுடன் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது தான் நிஜம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.